அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆசிரியருடைய மிகச்சிறந்த வெற்றியே ஒரு சிறந்த மாணவனை உருவாக்குறது தான். அதை நோக்கி தான் எல்லா ஆசிரியருடைய மூமெண்ட்டும் இருக்கும், முயற்சிகளும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது மாணவன் ஒரு லெவலில் வளர்ந்து நிற்கிற போது இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் தி எனி ஃபேக்கல்ட்டி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள அடுத்த லெவல் கொண்டு போக வைக்கிறது தான். ஊக்குவிற்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவனும் தேக்கு விற்பான். அப்போ என்கரேஜ் பண்ணுறது தான் ஆள் கிடையாது. அந்த காலத்தில் நியூ ஐடியா ஜென்ரேட் ஆகிறது, அதை எப்படி ஒரு ப்ராடக்டாக மாற்றுறதுங்கிறது இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா விஆர் ஆல் அடிக்டட் டு டெக்னோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், டெக்னாலஜியில் அடிக்ட் ஆகிட்டோம். இதையும் மீறி ஒரு மாணவன் அடுத்த ரேஞ்சுக்கு போய் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு உதவலாம், எஸ்பெஷலி சிஏ ஃபவுண்டேஷனுக்கு அப்படின்னு ஒரு புது முயற்சி எடுத்திருக்கார். ஆசிரியர் பல அறிவுரைகள் வழங்கினாலும் ஆசிரியர்னால எல்லா காலகட்டங்களையும் பக்கத்துலேயே இருக்க முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க முடியாது. அதற்காக தான் ஆசிரியராக கருதப்படுகின்ற புஸ்தகங்கள் உதவியாக இருக்கு. ஸோ நவ் ஐ லைக் டு இன்ட்ரடியூஸ் ப்ரௌட்லி ஐ லைக் டு இன்ட்ரடியூஸ் மை ஸ்டூடெண்ட் புரந்தரதாசன். சிஏ பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் முதல் முறையாக தமிழில் புஸ்தகம் எழுதியிருக்க, இங்கிலீஷ் தமிழ் கான்வர்சேஷனோட உரையாடல் ஃபார்மேட்டில், எப்படி கான்வர்சேஷன் நடந்த டைலாக்ஸ் பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கமோ அதே மாதிரி எழுதியிருக்க. ஏன்னா பல தமிழ் மாணவர்கள் அவங்களால இந்த லாங்குவேஜ் லிட்டில் டிஃபிகல்ட் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கிறதுனால சிஏ ஃபவுண்டேஷனுக்கு தமிழில் பிஸ்னஸ் அண்ட் கமர்ஷியல் லா பேப்பருக்கு எழுதியிருக்க. ஐ லைக் டு இன்ட்ரடியூஸ் மை ஸ்டூடெண்ட் ப்ரௌட் ஸ்டூடெண்ட் புரந்தரதாசன், வெல்கம் பண்ணா. வணக்கம் சார். இதுதான் அவர் எழுதிய புஸ்தகம், ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன், தமிழில் பிஸ்னஸ் அண்ட் கமர்ஷியல் நாலேஜ். புரந்தரதாசன், ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிங்களா, சொல்லுங்கள். எந்த ஊரில் இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? வந்து அரக்கோணம் சார். அரக்கோணம் அடுத்த குருராஜப்பட்டியில் இருந்து அங்கே சிஏ கிளாஸுக்கு ப்ரீமியர் அகாடமியில் சார் கிளாஸ் காஸ்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் தென் ஜிஎஸ்டி கிளாஸ் அட்டன் பண்ணி இன்டர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு புக்கு எழுதணும், தமிழ் மீடிய தமிழில் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை எழுதணும். இது குறிப்பாக எந்த மாணவர்னா ரூரல் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு, தமிழ் மீடியம் படிச்சுட்டு வர்ற மாணவர்களுக்கு வந்து சிஏல இருக்கிற டெக்னிக்கல் வேர்ட்ஸை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று இருக்குது. ஸோ அவங்க டெக்னிக்கல் வேர்ட்ஸை ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரியும் மாணவர்களுக்கு பயனுள்ள மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். இதில் வந்து இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, முதல்ல டிக்ஷனரி ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன் சார். இருக்கிற எல்லா க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் சார், நம்மளுடைய சப்ஜெக்ட் எல்லாமே சப்ஜெக்டுடைய கண்டென்ட் அனைத்தும் டிக்ஷனரி ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அதுக்கான தமிழ் மீனிங், ஃபுல் எல்லா வேர்ட்ஸுக்கும் போர்ஷன், சிலபஸில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுக்கும் டிக்ஷனரி வேர்ட்ஸ், தமிழ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் தமிழ் மீனிங், அதுக்கு அந்த சென்டென்ஸில் என்ன வாக்கியத்தில் புரிஞ்சிக்கிறோமோ அதில் என்ன மீன் வருதோ அந்த மாதிரி அந்த வாக்கியத்திலே எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து டைலாக் ஃபார்மெட்டில் கான்செப்டை கிளியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு ப்ரொஃபஸரும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் பேசிக்கிட்டா என்னென்ன கேள்விகள், அந்த கான்செப்ட் சப்ஜெக்டில் என்னென்ன டவுட் வருமோ ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி ப்ரொஃபஸருக்கும் சரி ரெண்டு பேரும் உரையாடல் வடிவில் பேசிங்கன்னா என்னென்ன அதுக்கான விடை என்னவோ அதை ஃபுல்லாக டைலாக் ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ டிக்ஷனரி படிக்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் மீதான பயம் போயிடும். கரெக்ட். அந்த டிக்ஷனரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் உரையாடல் வடிவில் இருக்கிற அந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை படிச்சுட்டு பிறகு சஜஸ்டட் ஆன்சரை படித்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிற கான்செப்டை நோக்கி இந்த ரெண்டு விஷயத்தை எழுதி அதுக்கப்புறம் எம்சிக்யூ ஆட் பண்ணியிருக்கேன். ஃபவுண்டேஷன் இந்த பிஸ்னஸ் இந்த கமர்ஷியல் நாலேஜ் அந்த பேப்பரை கொஞ்சம் கஷ்டமானது தான். எதனால தமிழில் எழுதணுங்களுக்கு ஆர்வம் இருக்குது? தமிழில் எழுதணும்னு ஆர்வம் தான். கிட்டத்தட்ட நான் சிஏ இன்டர் பண்ணும்போது இன்டரில் அப்போது ஐடிஎஸ்எம்னு செவன்த்து பேப்பர், கிட்டத்தட்ட அந்த பேப்பர் எக்ஸாமுக்கு ஒரு 200 பேர் தான் ஸ்டூடெண்ட் அந்த ஹாலில்.
ஒரு இப்போ வந்து 2.5 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டு வெளியில் போக முடியும். அப்போதைக்கு இப்போ இப்போ இருக்கிற நாம்ஸ் ஐசிஐ இது நாம்ஸ் 2.5 மணி நேரம் ஸ்டூடெண்ட் கம்பல்சரியாக எக்ஸாம் ஹாலில் இருக்கணும். அப்போ வந்து 1.5 மணி நேரம் இருக்கணும். ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் எக்ஸாம் தொடங்கி 1/4 மணி நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் ஸ்டூடெண்ட் எழுந்திரிச்சு எழுத போயிட்டான் பேப்பர் கொடுத்துட்டு. இதில் என்ன விஷயம்னா குரூப் டூவுக்கு நீ அந்த ஒரு பேப்பர் ஃபெயிலானா முன்னாடி எழுதின ஆடிட்டிங் பேப்பரும் வேஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி எழுதின அக்கௌண்ட்ஸ் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் பேப்பரும் வேஸ்ட்டு. நீ எவ்வளோ மார்க் எடுத்தாலும் இது ஃபெயில்னா அது யூஸே ஆக போகுதுல்ல. ஸோ கிட்டத்தட்ட குரூப் டூவுக்குன்னு ஒரு தனியாக எஃபோர்ட் போட்டிருப்பாங்கல்ல, அது மொத்தமும் வீணாக போனது இவன் ஒரு பேப்பர் எழுதவே முடியாதுனால ஐடிஎஸ்எம் சப்ஜெக்ட்டுக்கு. சரி எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த எக்ஸாம் அதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த பேரும் ஏன் கொடுத்துட்டு அவன் மட்டும் லைனாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். விஷயம் நானே 1.5 மணி நேரத்தில் எப்படி ஒரு எக்ஸாம் சிஏ எக்ஸாம் எழுத முடியும்? இன்னும் அட்வான்ஸ்டாக படித்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் 1.5 மணி நேரத்தில் எழுத வாய்ப்பே கிடையாது. கிட்டத்தட்ட அக்கௌண்ட்ஸுக்கோ இல்லை காஸ்டிங்க்கோ நமக்கு 3 மணி நேரம் போதலன்றோம். அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நமக்கு பார்த்த அந்த டைம் போதுமானதாக இல்லை. அப்படி இருக்கும்போது இவன் 1.5 மணி நேரத்தில் கொடுத்துட்டு போகிறான்னா இவனுக்கு நாலேஜில் பிரச்சனை, சப்ஜெக்ட் உள்ள ஸ்டூடெண்ட் வரவே இல்லை. புரிஞ்சுக்க சப்ஜெக்டுக்குள்ள ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிட்டு சப்ஜெக்டுக்கு உள்ளவே அவன் எதையோ ஒரு கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ பேப்பர் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், 1.5 மணி நேரத்தில் ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துட்டு கொஸ்டின் எழுதி கொடுத்துட்டு போகணும், அது போல் எழுதுறான். ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தமிழில் ஒரு புக்கு இருந்தால் பெட்டராக இருக்கும். அதுவும் கான்செப்ட் வைஸ் புரிஞ்சிக்க மாதிரி தான் இருக்கணும். ஸ்டூடெண்ட் அதை எளிதாக புரிஞ்சிக்கிட்டு சப்ஜெக்டுக்குள்ளே ஸ்டூடெண்ட்டை கொண்டாந்துட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு தோணுது அவங்க எழுதுவாங்க இல்லையா, அதில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால தமிழில் ஒரு புக்கு இருந்தால் பெட்டராக இருக்குன்றதுக்காக தமிழில் புக் எழுதுவேன். கிட்டத்தட்ட இந்த புக்கு எழுதி முடிக்க 5 வருஷம் ஆச்சு. பாடா இந்த புக்கு எழுதுனது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. எழுதி முடிக்க 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கிட்டத்தட்ட நிறைய புத்தகங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஃபேக்சுவல் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் சரியாக வரணும். ஏன்னா ஒரு எக்ஸாம் ஓரியன்ட் புக்கு கரெக்டாக 100% அக்யூரிட்டியோடு அக்யூரசியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். ஒரு நாள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஒரு 16 to 17 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாடா ஸ்டூடெண்ட் நீங்களாம் அதை மாதிரி படிச்சிருந்தா ரேங்க்கு வாங்கிடலாம் இன்டர் அண்ட் ஃபைனலில். குட். ஒரு புக்குக்கு இந்த ஒரு புக்கு எழுதுறதுக்கு 600+ பேஜ் இருக்கு. ஒரு புக்குக்கு 16 மணி நேரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். அதுவும் 5 வருஷம் ஒர்க் வந்திருக்கார். பியூட்டிஃபுல் தான், கிரேட். ஒரு எஃபர்ட் இஸ் ட்ரமாண்டஸ். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வெரி நைஸ். ஸோ தமிழ் மாணவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்திக்கிங்க. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். குட். எப்படி இதை யூஸ் பண்ணலாம் பசங்க? எம்சிக்யூ இருக்கு இல்லையா? இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கவரே இருக்கான். எல்லா எக்ஸாம் கொஸ்டினும் கவர். எக்ஸசைஸ் கொஸ்டின் ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்குள்ள அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு டிக்ஷனரியில் இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அந்த பேராகிராஃபுக்கான டிக்ஷனரி கொடுத்துட்ருப்பான். அதை படிக்கும் பொழுது அவங்களுக்கு சப்ஜெக்டுக்குள்ளே கான்ஃபிடென்ட் இருந்தோம். அதுக்கப்புறம் டைலாக் ஃபார்மேட்டில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எழுதியிருக்கீங்களா, அதை படித்தனால அவங்களே எம்சிக்கு கிரியேட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வந்துடும். வெரி குட். அதுக்கப்புறம் நீங்கள் எம்சிக்கு எதை எடுத்தாலும் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரந்தராசன் உனக்கு என்ன இன்ஸ்பிரேஷன், எதனால் அப்படி பண்ணணும் தோணும், படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுங்கிற ஐடியா எதனால வந்தது ஐடியா? சரி மாணவர்களும் பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். எங்களுக்கு நாங்கள் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்கோம். அதான் நான் கேட்பேன், ஏன்னா ஜீன்லேயே அது இருக்கு. நீங்கள் சும்மாலாம் புக் எழுதலை, அதுவும் உண்மை. உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லு. அப்பா வந்து கண்டுபிடிப்புகள் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு, பெரிய லெவலில் இருக்கார். அதை பற்றி சொல்லு. அப்பா பேர் பி.ஏ.சாகர், தமிழ்நாடு விஞ்ஞானிகள் சங்கத்தோட செயலாளராக இருக்காரு. நெசவு தொழில் சார்ந்து நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்காரு. அதுக்கு 2015 கெவின் கேர் இன்னோவேஷன் அவார்ட் மாநில அளவிலான கெவின் கேர் நிறுவன அவார்டு, சின்னி கிருஷ்ணன் இன்னோவேஷன் அவார்ட் 2015 தமிழ்நாடு அளவில் விருது பெற்றிருக்காரு. ஸ்டேட் லெவலுக்கான அவார்டு அது ஸ்டேட் லெவலில் நடக்கிறது. அதுக்கப்புறம் டெல்லி ஐஐடியில் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அது வந்து நேஷ்னல் லெவல் ஓப்பன் காம்படிஷன், கிட்டத்தட்ட ஒரு 750 அப்ளிகேஷனில் ரிசீவ் ஆகி அதில் top 3 வந்து ஃபஸ்ட்டு கோல்டு அவார்டு வாங்கி கொடுத்தாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். புத்தகத்தோட பின்பக்கத்துலேயும் போட்டிருப்பாங்க ஃபோட்டோ. எஸ் குட். அதாவது நெசவில் பார்த்தீங்கன்னா அந்த பாவு நூக்குறதுன்னு சொல்லுவோம், அப்போ பாவு நூக்குறதுன்னு இருக்கு. வெளிலெல்லாம் பார்த்துருப்போம், தஞ்சாவூர் சைட்லாம் போனீங்களாவோ அல்லது காஞ்சிபுரம் சைட்லாம் கூட ரோட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாவு நூக்கிறதுன்ட்டு, பெரிய நூலெல்லாம் இழையாக பண்ணுறது. அது மேனுவலாக தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு அவார்டு முத முதல்ல அவர் கண்டுபிடிச்சார். அதுக்கு அவார்டு நேஷனல் லெவலில் அவார்டு வாங்கியிருக்கார். ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை அது. வெரி குட் கண்ணா, வெரி குட். கிட்டத்தட்ட 8 கண்டுபிடிப்புக்கு பேட்டன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ப்ராசஸில் இருக்குது.
அதோட தொடர்ச்சி தான் சரி ஒரு இன்னோவேட்டிவா ஒரு புக் எழுதணும். இன்னொரு அருமையான விஷயம் என்னன்னா, அவர் கண்டுபிடிச்ச இன்னோவேஷனுக்காக அந்த மிஷின் ஆர்டர் நிறைய வந்துட்டு இருக்கு இன்னமும். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கண்டுபிடிப்புக்கு போயிட்டாரு. அப்பா இதையே பார்த்துட்டு இருந்தனாக்க பிஸ்னஸ் ஆகிடும், அடுத்த கண்டுபிடிப்பு பண்ண முடியாது சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஆர்என்டி பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு? கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஆர்என்டி. இப்போ அடுத்த இன்னோவேஷனுக்கு எவ்வளோ வருஷம்? 2-3 வருஷமாக அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேறு இன்னோவேஷனில் உட்காந்துட்டு இருக்காரு. குட் பசங்க, நீங்கள் தான் அப்போ அதான் பிஸ்னஸையும் பார்ப்போம் அப்போ சேர்த்து. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ கண்ணா. ஓகே, காட் பிளஸ் யூ. ஓகே, ப்ரௌட் ஆஃப் யூ.